ரீசெண்டாக பழனி கோவிலுக்கு போயிருந்தோம். பழனி கோவில்னாலே இந்த மாதிரி ரோப் கார் வந்து ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியாவது அந்த ரோப் காரில் ஏறிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி டிக்கெட் எடுக்க போனால் அவங்க இன்னும் 2 hours ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு குதிரை வண்டியில் கிடக்கு கிடக்குன்னு ஏறி ட்ரெயின்லையாவது போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணால் அங்கேயும் ஒரே கூட்டங்க. நீங்கள் என்னடா ட்ரெயின் ரோப் கார்னு டிசைட் பண்ணுறீங்க, என்னை பார்க்க வரணுன்னா நீங்கள் படியேறி தான் வரணும்னு முருகன் நினச்சிட்டாரு. அதனால் நாங்கள் படியேறியே போயிட்டோம். படி ஏறினோம் ஏறுறோம், போய்கிட்டே இருக்குது. ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்லன்னு முருகா முருகான் கூப்பிட்டு அப்படியே ஏறி போயிட்டோம். ஒரு வழியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது எப்படியாவது நம்ம இந்த ரோப் காரில் போயே தீரணும்னு வெயிட் பண்ணி ரோப் காரில் வந்துட்டோம். கீழே இறங்குறதுக்கே ரோப் காருக்காக 1 hour வெயிட் பண்ணோம். ஆனால் எப்படியோ ஏறிட்டோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தது ரோப் கார்லேருந்து இறங்கவே மாட்டேன், என் பையன் அடம் பிடிச்சான். எப்படி இல்லாமல் அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக இறங்கிட்டோம். இந்த மாதிரி ரோப் காருக்கு வெயிட் பண்ணி படியில் ஏறி போன அனுபவம் உங்களில் யாருக்காவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.